ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மேட்டர் தெரியுமா. ஸோ உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் காத்துட்ருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பல சாகசங்கள் பண்ணுற பிரேல் கிரில்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான பர்சன் தான் எல்லாருமே நினச்சிட்ருப்போம். ஆனால் அவரோட ஆரோக்கியம் வந்து எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேராஷூட்லேருந்து வேறப்போ அவருக்கு முதுகில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஏற்பட்டுருச்சு. ஸோ அந்த சமயத்தில் அவரோட ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த ஃப்ராக்சர்னால உங்களுக்கு ஏதாவது வலி ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் வந்து ஒவ்வொரு நாளுமே எனக்கு அந்த வலி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு பயங்கரமான விஷயத்தை ரிவீல் பண்ணியிருந்தார். ஸோ அந்த வலியோடு தான் பார்த்தீங்கன்னா நிறைய சாகசத்தை வந்து டிவி சேனலுக்காக இன்ன வரைக்கும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. 2013 வெளியான கிராவிட்டி படம் சக்ஸஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஆக்ட் பண்ண ஜார்ஜ் க்ளோனின்றவர் தான் கிட்ட இருக்கிற $1 million பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்த 14 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிரெடிட்டுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸை தான் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி எல்லாருமே சக்ஸஸ்க்கு அப்புறம் அவங்களை சுற்றி இருக்கிறவங்களை பார்த்துக்கிட்டாலே போதும், நம்ம ஊரில் வருமென்ற ஒரு விஷயமே இருக்காது. டர்க்கிஷோட கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா காஃபி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கணவர் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு காஃபியை ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு சம்பாதிக்கலாம், அவங்க ரொம்ப ஈஸியாக டைவர்ஸ் வாங்கிடலாமா. ஸோ அந்த அளவுக்கு இவங்க காஃபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வகையை சேர்ந்த லிசார்ட் அதாவது பல்லிங் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் பல்லின்னு சொல்கிறாங்களாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது நார்மலாகவே தண்ணியில் நடக்க முடியுமா. ஸோ இது ஒரு இலூஷன் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே அந்த பல்லி போகிற வேகத்தினால பார்த்தீங்கன்னா அதோட டென்ஷன் எதுவுமே தண்ணியில் படாததுனால அது தண்ணி மேலே நடக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதனாலே இந்த பல்லி எல்லாருமே ஜீசஸ் கிரைஸ்ட் லிசார்ட்னு சொல்கிறாங்க.